க்க மாணவர்களே காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை ராதா இந்த காணொலியில் இயல் ஆறு கொங்கு நாட்டு வணிகம் என்னும் தலைப்பில் இப்போதைய அதாவது நம்ம நம்ம தமிழகத்தினுடைய பழங்கால வணிகம் இக்கால வணிகம் இந்த ரெண்டை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிறது பழமொழி அதாவது நமக்கு தேவையான பொருள் வேணும் அப்படின்னா கடல் கொடந்து சென்றாவது அதை தேடிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறது இந்த பழமொழியினுடைய பொருள் இப்போ நம்ம தமிழகம் இருக்குது இல்லைங்களா இந்த தமிழகத்தை பழங்காலத்தில் ஆட்சி செய்தவர்கள் யார் அப்படின்னா சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் சேரர்கள் தான் வந்து பழமையானவர்கள் அப்படின்னு தொல்காப்பியங்களும் கூட தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்கள் கூட கூறியிருக்கு அதாவது அந்த மூ வேந்தர்களில் முடியுடை மூ வேந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மூ வேந்தர்கள்னா சேரர் சோழர் பாண்டியர் தான் இவங்கல சேரர்கள் தான் மிகவும் பழமையானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவர்கள் வாழ்ந்த நாடு எது அப்படின்னா குடநாடு அவங்க வாழ்ந்த நாட்டை குடநாடுன்னு சொல்லுவாங்க அதாவது த அவர்களுடைய அந்த குடநாட்டினுடைய தலைநகர் எது அப்படின்னா வஞ்சி வஞ்சி அப்படிங்கிற தான் தலைநகராக கொண்டு அவங்க ஆட்சி செய்தாங்க அந்த வஞ்சிங்கிற நகர் எங்கே இருந்துச்சு அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை தொடர் இருக்குது இல்லைங்களா அந்த தொடரிலிருந்து தோன்றி அரபிக்கடலில் போய் பேரியாறு அப்படிங்கிற ஒரு ஆறு வந்து கலக்கும் அந்த ஆற்றங்கரையில் தான் இந்த வஞ்சி அப்படிங்கிற ஊர் இருந்துச்சு இதைத்தான் தான் அவங்க தலைநகராக வச்சு ஆட்சி செய்து வந்தாங்க இதில் வந்து இப்போது கரு கருவூர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வஞ்சிங்கிற ஊரை கருவூர் என்றும் அழைப்பார்கள் அது இல்லாமல் அவங்கள வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்தாங்க இல்லைங்களா சேரர்கள் வந்து வணிகம் செய்யும் பொழுது உள்நாட்டு பொருள்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வது தங்களிடம் இல்லாத பொருள்களை இறக்குமதி செய்வது இந்த ரெண்டையும் செய்த இடம் எது அப்படின்னா துறைமுகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் எந்தெந்த இடத்துல அவங்க ஏற்றுமதி இறக்குமதிகள் செய்தார்கள் அப்படின்னா தொண்டி முசிறி காந்தலூர் இந்த ஊர்களெல்லாம் துறைமுகப்பட்டினங்களாக வைத்து அவங்க வணிகம் செய்து வந்தாங்க சரி அடுத்தது சேரர்களுடைய கொடி அவங்க ஆட்சி செய்யும் பொழுது எந்த மாதிரியான கொடியை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விற்கொடி வில் அம்பு அம்பு வந்து பூட்டப்பட்ட வில் கொடி தான் சேரர்கள் பயன்படுத்தினாங்க அப்போ மூவேந்தர்களில் மற்ற இருவர் இருக்கிறாங்க இல்லைங்களா சோழர்களும் பாண்டியர்களும் அவங்களுடைய கொடிகள் என்னன்னு பார்த்தோம்னா சோழர்கள் வந்து புலிக் கொடியை பயன்படுத்தினாங்க பாண்டியர்கள் மீன் கொடியை பயன்படுத்தினாங்க மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட கொடி இப்போ இந்த சேரர்கள் வந்து பணம்பூ மாலைய கழுத்தில் அணிந்திருப்பார்கள் ஒவ்வொரு மன்னனும் அந்த சேரர்கள் அப்படின்னாவே போருக்கு செல்லும்போது அவங்க வந்து கழுத்தில் பணம்பூ அணிந்த மாலை அணிந்து போவாங்க சோழர்கள் வந்து ஆத்திப்பூ மாலை அத்திப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆத்திப்பூ மாலையை அணிந்து போருக்கு செல்வாங்க பாண்டியர்கள் அப்படின்னா அவங்க வேப்பம்பூ மாலையை அணிந்திருப்பாங்க சரி இப்போ நம்ம பார்க்க போகிறது சேர நாட்டினுடைய எல்லைகள் இந்த சேர நாடு சேரர்கள் ஆட்சி இந்த நாடு எந்தெந்த ஊர் பகுதியில் இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம் பண்டைய சேரநாடு வந்து இப்போதைய கேரளா இருக்குது இல்லைங்களா அந்த கேரள நாட்டினுடைய பகுதிகள்லையும் அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து சேலம் கோவை அந்த மாவட்டங்களினுடைய பகுதிகளெல்லாம் இணைந்ததாக இருந்தது அதாவது இப்போதைய கேரள பகுதி அது இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய சேலம் கோவை இந்த மாவட்டங்கள் எல்லாம் சேர்த்து தான் சேர நாட்டினுடைய எல்லைகளாக இருந்தன அதுக்கப்புறம் இந்த கோவை பகுதிகள் அப்படின்னா அதை வந்து நம்ம கொங்கு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க கோவை இருக்கக்கூடிய கோயமுத்தூர் சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் கோவை இந்த கோவை பகுதிகள் கொங்கு நாடு என்று பெயர் பெற்றன அதாவது அந்த கொங்கு நாடுன்னு எது எது அப்படின்னா இன்றைய நீலகிரி அப்புறம் கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் திண்டுக்கல் இது எல்லாத்தையும் இந்த பகுதிகளும் அதோடு சேர்த்து சேலம் கரூர் மாவட்டங்கள்லேயும் ஒரு சில பகுதிகள் இதெல்லாத்தையும் அடக்கியது தான் கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொங்கு நாட்டு பகுதி எப்படி செழிப்பாக இருந்துச்சு இந்த ஊரை வந்து வளப்படுத்தியது எது அப்படின்னா காவிரி அப்புறம் பவானி நொய்யல் அமராவதி அமராவதியினுடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஆண் பொருணை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறுகள் தான் வந்து இந்த கொங்கு நாட்டு பகுதிகளை பலம் செழிக்கச் செய்தன சரி அடுத்ததான் பழங்கால வணிகம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அந்த காலத்தில் வணிகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அதாவது உழவு தொழில் கைத்தொழில் இதெல்லாம் வச்சு அத்தோட வணிகமும் செய்து மக்கள் வந்து நாகரிகமாக வாழ்ந்து வந்தாங்க அதில் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்தில் தமிழர்கள் சிறந்து விளங்கியிருக்கிறாங்க கடல் வழியாக போய் கூட வணிகம் செய்து வந்திருந்துருக்குறாங்க அப்படி கடலில் போய் வணிகம் செய்து சிறப்பு பெற்றதுனால தான் சேரன் செங்குட்டவன் வந்து கடல் போரில் வெற்றி பெற்றாங்க அதனால் அவருக்கு கடல் பிறகோட்டிய செங்குட்டவன் என்ற பெயரே வந்துருச்சு அப்புறம் இவங்களுடைய துறைமுகங்கள் அப்படின்னா நம்ம பார்த்தோம் முசிறி தொண்டி காந்தலூர் இதெல்லாம் இதில் அவங்களுடைய சிறந்த துறைமுகம் எது அப்படின்னா தான் முசிறி சேரர்களின் சிறந்த துறைமுகங்களில் ஒன்றாக விளங்கியது அதுக்கப்புறம் உள்நாட்டு வணிகம் வெளிநாட்டு வணிகம் பார்த்தோம் இல்லைங்களா உள்நாட்டில் என்னெல்லாம் அவங்க வந்து வணிகம் செய்தார்கள் அதாவது உள்நாட்டில் என்னெல்லாம் விளைந்தது அப்படின்னு பார்த்தோம்னா மிளகு முத்து யானை தந்தங்கள் அப்புறம் பட்டு துணிகள் மணிகள் இதெல்லாம் விலை அவங்கள்ட்ட தயாரிக்கப்பட்டது அதாவது தமிழ்நாட்டில் தயாரான பொருள்கள் இதெல்லாம் இதை எல்லாத்தையும் அவங்க ஏற்றுமதி செய்தார்கள் அப்புறம் நமக்கு தேவையான நம்மக்கிட்ட இல்லாத பொருள்களை எல்லாம் இறக்குமதி செய்தாங்க அது என்னென்ன பொருள்கள் அப்படின்னா பொன் மிக்க புடவைகள் சித்திர வேலைப்பாடமைந்த ஆடைகள் அப்புறம் பவளம் செம்பு கோதுமை இது எல்லாத்தையும் இறக்குமதி செய்தார்கள் உள்நாட்டு வணிகத்தில் மக்கள் எப்படி வந்து பொருள்களை விற்கவும் வாக்கவும் செஞ்சாங்க அப்படின்னா தன்னுடைய பொருளை கொடுத்துட்டு தனக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொண்டார்கள் அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பண்ட மாற்று முறை நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை கொடுத்துட்டு தேவையான பொருளை வாங்கிக்கிறது அப்போது வந்து ரூபாய் இல்லை நம்ம இப்போ பணம் சொல்கிறோம் இல்லைங்களா ரூபாய் மதிப்பு அப்போ இல்லை அப்படி ஒரு பொருளுக்கு விலையை நிர்ணய நிர்ணயிக்கிறதுக்கு எதை வச்சிருந்தாங்க அப்படின்னா நெல் தான் நெல்லே வந்து விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்துச்சு அது இல்லாமல் நெல்லும் உப்பும் ஒரே மதிப்புடையவனவாக அப்போது மதிக்கப்பட்டன நெல்லுக்கு என்ன மதிப்போ அதே மதிப்பு தான் உப்புக்கும் இருந்துச்சு அடுத்ததான் இப்போ கொங்கு மண்டல பகுதிகள் அப்படின்னு ஒரு நாலஞ்சு ஊர் பார்த்தோம் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் அப்படின்னு அதில் முதலாவதாக நீலகிரி அதை பற்றி பார்க்கலாம் இப்போதைய வணிகம் நீலகிரியில் எப்படி இருக்குது அப்படின்னு நீலகிரி முதல்ல எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கிற இடம் கிழக்கிலிருந்து தொடர்ந்து செல்லக்கூடிய மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கக்கூடிய இடம்தான் நீலகிரி சரிங்களா இங்கே வந்து காப்பி தேயிலை உருளைக்கிழங்கு கேரட்டு முட்டைக்கோசு இதெல்லாம் விளையுது அது இல்லாமல் தைல மரம் தைலம் அப்படின்னா யூக்கலிப்டஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் யூக்கலிப்டஸ் தைல மரமும் இங்கே வளர்க்கப்படுகின்றன இந்த நீலகிரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற தொழில் எது அப்படின்னா அதாவது தொழிற்சாலைகள் நிறைய இருந்துச்சு அதில் தேயிலை தொழிற்சாலைகள் தான் நிறைய இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை நெகட்டிவ் சொல்கிறாங்க இல்லைங்களா புகைப்படம் எடுக்கும் பொழுது அந்த பிக்சர் ரோல் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த புகைப்படத்தினுடைய சுருள் தயாரிக்கிற தொழிற்சாலை இங்கே இருக்குது அப்புறம் துப்பாக்கியில் போடக்கூடிய வெடி மருந்து இருக்குது இல்லைங்களா தோட்டா சொல்கிறாங்கல்ல குண்டு து துப்பாக்கி குண்டு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த வெடி மருந்து தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையும் இந்த நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது சரிமானவர்களே மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி